எல்லாருக்கும் வணக்கம் சற்று முன் டி வாசன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு தான் ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேல சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எட்டு முறை வந்துட்டு பில்டி அடிக்க வச்சு அவரும் ஒரு நாலு முறை பில்டி அடிச்சு விழுந்தார்ல இந்த சாகசக்காக தான் காவல்துறையினர் அவரை கைது செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனால இனிமேல் பைக் ஓட்டுறதே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஸோ இந்த ஆக்சிடென்டால சொல்ல இந்த ஆக்சிடென்ட்ல ஒன்றும் அவருக்கு பெருசா ஒன்னும் ஆகல கையில அடிபட்டு கை முறிவும் கால் முறிவும் ஏற்பட்டிருக்கு அங்கங்க சின்ன சின்ன சராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆனா மனுஷன் ரொம்பவே வந்துட்டு பயங்கரமா நொந்து போயிட்டா போல அதை மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப தெளிவாவே தெரியுது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் பல முறை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவருக்கு நிறைய முறை வார்னிங் கொடுத்தாச்சு ஸோ இவருடைய லைசன்ஸை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு வந்துட்டு போக்குவரத்து ஆணையம் வந்துட்டு பரிந்துரை செஞ்சிருக்கு ஸோ எப்பனாலும் இவருடைய லைசன்ஸ் வந்துட்டு ரத்து செய்யப்படலாம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வெளி வெளிவர முடியாத அளவுக்கு இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கு காஞ்சிபுரத்தை சார்ந்த காவல்துறை சாலையில் வந்துட்டு இவர் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் இயக்கியதாக இவர் மேலே ஐபிசி த்ரீ நாட் எயிட்டின் கீழே வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு ஸோ ஐபிசி த்ரீ நாட் எயிட் அப்படின்றது வந்துட்டு ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு ஸோ த்ரீ நாட் எயிட் மட்டும் இல்லை டூ செவன் நைன் த்ரீ த்ரீ செவன் உள்பட்ட அஞ்சு பிரிவுகளின் கீழே டிடிஎப் வாசனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ இதனால் வந்துட்டு இவரால் ஜாமீனில் வெளிவர முடியாதுங்க ஸோ இதே மாதிரி வந்துட்டு தொடர்ந்து இவர் பண்ணிகிட்டே இருந்தான்னா கண்டிப்பாக வந்துட்டு இவர் வெளிவரது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் இவருடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே மஞ்சள் வீரன் படத்துடைய டேரக்டருக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அடியாகவே இருக்கலாம் மேலும் இது பண்ணிருக்க தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்